ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். பெரிய ஷாப்பிங்லாம் கிடையாது, சும்மா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் வாங்கிட்டு அப்படி கொஞ்சம் க்ரோசரி வாங்கலான்றதுக்காக கிளம்பிட்டுருந்தோம். ரெட்டேரி கிட்டே இருக்கிற ஜியோ மார்ட்டுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். அங்கே கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அதுதான் ஓகே, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு ஒன்ஸ் அப்படின்னு தான் கிளம்புறேன். ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. வந்ததும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சோம்பப்பிடி, அப்புறம் ராகி மால்ட், டைகர் பிஸ்கெட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 100 ருபீஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பில்லோஸும் இந்த ஃபுட்பால்லாம் வந்து கொஞ்சம் பயங்கர ரேட்டில் தான் இருந்துச்சு. ஒரு ஒரு பில்லோவும் 400-800 அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஒரு ரோக்கிட்டையும் வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்பாங்க, 49-50 அந்த மாதிரி திங்ஸ் வேணால் இங்கே எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. வெளியே நம்ம எந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்குவோமோ அதே ரேஞ்சில் தான் இங்கேயும் இருந்துச்சு. நம்ம க்ரோசரி வந்து எப்போவுமே வேறு ஒரு ஷாப்பில் தான் வாங்குவோம். இது தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து வாங்கி பார்க்கலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு இது செட் ஆகலை. ஆஃபரில் கொடுத்துருக்கிற ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம். மற்றபடி எல்லாம் நம்ம ரெகுலராக வாங்குகிற கடைக்கே போய் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். இப்போ புதுசாக வந்து வச்சுருக்காங்க காஜு கத்லி, ஸ்வீட்ஸ் எல்லாமே. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இந்த ரோ ஃபுல்லாகவும் குக்வேர்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் செம்ம ரேட்டில் இருந்துச்சு. எதுவுமே வந்து வாங்குகிற மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் வேறு கடையிலையாச்சும் எனக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் தெரிஞ்சது. பட் ஜியோ மார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரேட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த சாஸ் பேனெல்லாம் பரவாயில்ல, 150 இருந்துச்சு. ஒரு 4 பேருக்கு டீ போடுறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து சாஸ் பேன் வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்லாம் வாங்கும்போது நம்மளே வந்து எடுத்து பேக் பண்ணி வெயிட் போட்டுட்டு பில் செக்ஷனுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இங்கே இருப்பாங்க, வெயிட் போட்டுட்டு அவங்களே கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்தில் நம்மளே தான் வந்து எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் 49. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 6 பீசஸ் வந்து குட்டி குட்டி டப்பா இருந்துச்சு, சாஸு மயோனீஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. அப்புறம் இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான். எனக்கு இதில் பிடிச்சதே இந்த மக்கு தான், நல்லா அழகாக இருக்குது, கண்ணாடி நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. 50 ருபீஸ்க்கு வறுத்து தான் வாங்கலாம். அப்புறம் இந்த டஸ்ட்பின், பட்டர் போட்டு வைக்கிற பாக்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து 49 ருபீஸு. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஸோ ஐஸ்கிரீம் மவுல்டு, அப்புறம் வந்து நிறைய ஸ்பைசஸ் பாக்ஸு, அப்புறம் சிலிண்டர் வைக்கிற மாதிரி ஒரு ரேக் இருந்துச்சு கீழே. அதுக்கப்புறம் நிறைய ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு, குட்டியாக ஹாட் பாக்ஸ். அப்புறம் வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, 6 பீஸ் மாதிரி, அதுவும் இருந்துச்சு. இங்கேருந்து நானும் ஒரு ஹாட் பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். நான் என்ன வாங்கினேங்கிறத லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் தான் கொஞ்சம் க்ரோசரிலாம் வாங்கிட்டு நாங்களே வந்து பில் போட்டுட்டு வெளியே வந்து பேஸ்கெட்க்கு அப்புறம் வந்து ஒரு டப்பாலாம் போட்டு வச்சுருப்பாங்க அங்கேயே, டப்பா அதுலேயே நம்ம எடுத்து வச்சுட்டு வந்துடணும். அவங்க வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் க்ரோசரி தான் நிறைய வாங்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்கு தேவையானது சீஸு, அப்புறம் பீஸா, பிரெட் எல்லாம் நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பாதாம் மிக்ஸு, அப்புறம் நான் ஒரு குட்டியாக டஸ்ட்பின் ஒன்று வாங்கியிருந்தேன் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் தான் நான் வந்து அங்கே வாங்கியிருந்தேன். அப்புறம் அங்கே நான் வாங்கின 100 ருபீஸில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஹாட் பாக்ஸ். இது ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சம்டைம்ஸ் வந்து அவங்க வீட்டை சாப்பிட்றதில்ல, பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். 100 ருபீஸ்க்கு இது வறுத்து தான். நான் வந்து அமேசான்லலாம் வாங்கியிருக்கேன், 250-200 ரேஞ்சில் தான் கிடைக்குது ஹாட் பாக்ஸ்லாம். இது 100 ருபீஸ்க்கு எனக்கு வந்து வறுத்தா தான் தெரிஞ்சுது. 100 ருபீஸ் ஆஃபரில் நான் இந்த பாக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். 49 ருபீஸில் நான் வந்து இந்த பட்டர் பாக்ஸ் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்பின் வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். ஆஃபரில் மட்டும் இது மட்டும்தான் எனக்கு கிடச்சது, மீதி எல்லாமே வந்து நார்மலாக வாங்குகிற க்ரோசரி. அப்புறம் இந்த ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா பை டூ கெட் ஒன் ஃப்ரீன்னு வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.